கோவில்களில் காணாமல் போன சிலைகள் குறித்து புலன் விசாரணை நடத்தினால் உண்மை வெளியாகும் என சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் தெரிவித்திருக்கிறார். திருவாரூர் தியாகராஜர் கோவில் சிவனடியார்களுடன் சேர்ந்து உழவராட்பணி மேற்கொண்ட பொன்மாணிக்கவேல் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திருவாரூர் கோவிலில் மட்டும் 193 போலீஸ் சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பருத்திப்பட்டியில் உள்ள தனியார் குடியிருப்பு வளாகத்தை முற்றுகையிட்டு கல்லூரி மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அயப்பாக்கம் சாலையில் உள்ள தனியார் கலைக்கல்லூரிக்குள் குடியிருப்புகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் துர்நாற்றம் வீசுவதாகவும் 12 பேருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மாணவிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே வெளிநாட்டு வேலைக்கு அனுப்புவதாக கூறி பண மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். வெளிநாட்டு வேலைக்காக 9 பேரிடம் சுமார் 3,60,000 ரூபாய் வசூல் செய்து காமராஜ் என்பவர் சிங்கப்பூர் நிறுவன ஏஜென்டாக சையத் காதரிடம் கொடுத்திருக்கிறார். யாருக்கும் வேலை வாங்கி தராத சையத் இவர் டிராகன் ஃப்ரூட் விவசாயம் செஞ்சு ஒவ்வொரு ஏக்கருக்கும் ஒவ்வொரு வருஷமும் 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. 75,000 ரூபாயை மட்டும் திருப்பி கொடுத்திருக்கிறார். இதுகுறித்து காமராஜ் அளித்த புகாரில் சையத் காதரை போலீசார் கைது செய்தனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பிறந்தநாளை முன்னிட்டு அரியலூர் பிளாசம் சிறுவர் பள்ளியில் மாணவர்கள் அப்துல் கலாம் வேடம் அணிந்து வந்தனர். அப்துல் கலாமின் கோட்பாடுகளை கையில் ஏந்தி வந்த மாணவர்கள் அவற்றை எடுத்துரைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மானூரில் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட 4 பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இருசக்கர வாகனத்தில் சென்ற சக்திவேல் என்பவரை வழிமறித்த கும்பல் 3 லட்சம் ரூபாய் மற்றும் நகைகளை பறித்து சென்றது. இது தொடர்பாக முத்துப்பாண்டி, ராகுல், மாரியப்பன், மகாராஜா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் பரிந்துரைத்திருக்கிறார். புரட்டாசி சனிக்கிழமையொட்டி தூத்துக்குடியில் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வைகுண்டபதி பெருமாள் கோவிலில் சுவாமி திருப்பதி வெங்கடாஜலபதி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதிகாலை முதலே கோவிலில் பக்தர்கள் குவிந்த நிலையில் அவர்களுக்கு பிரசாதமாக சுவாமிக்கு படைக்கப்பட்ட நாணயம், குங்குமம், புளியோதரை மற்றும் கேசரி வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரில் பொதுவெளியில் டாஸ்மாக் மது விற்பனை நடைபெறும் வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. திருவட்டார் சந்தைக்கு அருகில் செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் கடையில் தினசரி மொத்தமாக வாங்கி செல்லும் சிலர் அதனை அதிகாலை முதல் மதியம் வரை பொதுவெளியில் அதிக விலைக்கு விற்பனை செய்கின்றனர். கள்ளச்சந்தையில் இதுபோன்று மது விற்பனை நடப்பதை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரத்தில் மோசமான மேற்கூரை காரணமாக அரசு பேருந்துக்குள் மழைநீர் கொட்டியது. மதுரையிலிருந்து பயணிகளுடன் பரமக்குடி நோக்கி சென்ற அரசு பேருந்து மானாமதுரை பகுதியில் கனமழை பெய்தது. மேற்கூரை சேதமடைந்திருப்பதால் பேருந்திற்குள் தண்ணீர் கொட்டியது. இதனால் குடைகளை பிடித்தபடி பயணிகள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர்.